Hi, hello, welcome and welcome to Abler HD Canada channel. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்ட்ரஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து வீடியோவை பாருங்க. மணிரத்னம் டைரக்ட் பண்ற பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் ஷூட்டிங் முடிஞ்சுதான் சொல்லப்படுது. இந்த படத்துல பிரபு, சரத்குமார், விக்ரம், ஜெயம் ரவி, கார்த்தி, விக்ரம் பிரபு, பார்த்திபன், ஜெயராம், நாசர், நிழகல் ரவி, பிரகாஷ் ராஜ், ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா ஆக்ட் பண்றாங்க. இந்த படம் அடுத்த வருஷம் ஏப்ரல் மேல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. குகநாதன் ப்ரொடக்ஷன்ல யோகி பாபு ஆக்டிங்ல உருவாகிற படம் தேன் நிலவில் மனைவியே காணும். காமெடி படமான இதுல தம்பி ராமையா, இமான் அண்ணாஜி, மொட்டை ராஜேந்திரன், சிவசங்கர், பிரியங்கா, ரிஷா ஆக்ட் பண்றாங்க. கலிபோர்னியா திரைப்பட கல்லூரியில பயிற்சி பெற்ற கயல் கதிர்காமர் இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. ஆருரான் ப்ரொடியூஸ் பண்ற இந்த படத்துல தேவா மியூசிக் கம்போஸ் பண்றாரு. அடுத்த மாசம் வர இருக்கிற ஆயுத பூஜா லீவ்ல விஷாலோட எனிமி, ஆர்யா ஆக்ட் பண்ற அரண்மனை 3, அதர்வாவோட தள்ளி போகாதேன்னு மூணு படங்கள் ரிலீஸ் ஆக இருக்கு. ரஜினியோட அண்ணாத்த படம் தீபாவளிக்கும், வலிமை படம் பொங்கலுக்கும் ரிலீஸ் ஆக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. வெப்சீரீஸ்க்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்கு. ஃபேமிலி மேன் 1 and 2 டைரக்ட் பண்ண ராஜ் அண்ட் டி கே அடுத்த சீரீஸை டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சீரீஸ்ல விஜய் சேதுபதி, ராஷி கண்ணா, ஷாஹித் கபூர் ஆக்ட் பண்ணிருக்காங்க. இந்நிலையில ரெஜினா கெசன்ட்ராவும் இந்த சீரீஸ்ல ஆக்ட் பண்றதா சொல்லப்படுது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு மூணு லாங்குவேஜஸ்ல இந்த சீரீஸ் எடுக்கப்படுது. ஆக்ட்ரஸ் மல்லிகா ஷெராவத் ஹிந்தி அண்ட் ஹாலிவுட் ஃபிலிம்ஸில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க இப்போ அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வாங்கி லாஸ் ஏஞ்சல்ஸில் குடியேற போகிறாங்க. இதை பற்றி மல்லிகா ஷெராவத் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண்கள் குறித்த இந்தியர்களின் பார்வை கொஞ்சம் மாறி இருக்கு. பாஸ்டில் நான் கிளாமரஸாக ஆக்ட் பண்ணப்போ மக்கள் என்ன ரொம்ப மோசமாக பார்த்தாங்க. எனக்கு நிறைய கொடுமைகள் நடந்திருக்கு. என்னை பற்றி நிறைய கட்டுக்கதைகள் கூட வந்தது. அதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியல. அதனால தான் நான் இந்தியாவை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மல்லிகா ஷெராவத். இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ஏப்ளர் ஹெச்டி கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் பத்தின ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை வேறொரு வீடியோல சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.